அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். பச்சிளம் குழந்தைங்களோட பராமரிப்பு சம்பந்தமா பல்வேறு தகவல்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு குழந்தைங்களோட தலையில ஏற்படக்கூடிய இந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பொடுகு பற்றி தான் பார்க்க போகிறோம். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலையோட இந்த மேல் பகுதியில் வந்து இந்த கரெக்டாக இந்த ஒரு வட்டத்தில் வந்து மஞ்சள் கலர்லேயோ இல்லை கருப்பு கலர்லேயோ வந்து செதில் செதிலாக வந்து அவங்களுக்கு பொடுகு மாதிரி இருக்கும். அது என்ன, அது எதனால் வருது, அது குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா அது எப்படி வந்து சரி பண்ணுறது, எப்போ வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், இது மாதிரி பல்வேறு தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களோட தலையில் இது மாதிரி மஞ்சள் கலரில் பொடுகு மாதிரி இருக்கிறத இன்ஃபன்டைல் செபரோயிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கிராடல் கேப் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து பெரியவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வருது இல்லையா, அதே மாதிரியான ஒரு வகையான பிரச்சனை தான். குழந்தைங்களுக்கு ரெண்டு காரணத்தினால தலையில் வந்து இது மாதிரி மஞ்சள் கலரில் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஹார்மோன் பிரச்சனை. குழந்தை வந்து அம்மா வயிற்றில் இருக்கும்போது அம்மாவோட ஹார்மோன்கள் வந்து தொப்புள் குடி வழியாக குழந்தைக்கு வரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஹார்மோன்ஸோட சில எஃபெக்ட்னால குழந்தையோட தலையில் இருக்கிற இந்த எண்ணெய் சுரப்பிகள் செபேசியஸ் கிளாண்ட் சொல்லுவோம், அந்த எண்ணெய் சுரப்பிகள்லேருந்து அதிகப்படியாக வந்து எண்ணெய் உற்பத்தி ஆகும், அதாவது எண்ணெய் வந்து சுரக்கும். அந்த எண்ணெய் வந்து குழந்தையோட தலை ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும்போது குழந்தையோட தலையில் இருக்கிற டெட் செல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று அந்த எண்ணெய் படலத்து மேலே ஒட்டிக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் போது இது மாதிரி சிதன் சிதலாக ஃபார்ம் ஆகும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தோல், அதாவது தலையில் மட்டும் கிடையாது உடம்பு ஃபுல்லாக இருக்கிற அந்த தோலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அடுக்குகள் இருக்கும். கீழ் அடுக்குலேருந்து செல்கள் வந்து தினமும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். மேலே வரும்போது டாப் மோஸ்ட் இருக்கிற அந்த லேயர் வந்து அந்த லேயரில் இருக்கிற செல்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தானாகவே வந்து கீழே விழுந்துடும். நம்ம வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது ஷாம்பு தலைக்கு வந்து ஷாம்புலாம் போட்டு குளிக்கும்போது இந்த மேலே இருக்கிற அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து தானாகவே கீழே விழுந்துடும். குழந்தைங்களுக்கு இந்த ஹார்மோனல் எஃபெக்ட்னால அதிகப்படியான ஆயில் செக்ரீட் ஆகும்போது அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து தானாக கீழே விழாமல் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த எண்ணெய் படலை மேலே ஒட்டிக்கும். அது வந்து திக்காகும்போது குழந்தையோட தலையில் வந்து இது மாதிரி ஒரு படலை மாதிரி ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா தலையில் வந்து மேலசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஈஸ்ட் இருக்குது. அது வந்து நார்மலாக இருக்கிற அந்த எண்ணெயை வந்து உடைச்சி சேச்சுரேட்டட் ஃபேட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கும், உடைக்கும். அதில் இந்த டெட் செல்ஸ்லாம் போய் அந்த ஃபேட்டில் போய் உக்காந்துக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும், அது வந்து திக்காக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா குழந்தையோட இந்த மேல்புற அடுக்கில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் வந்து எண்ணெயோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும், அது திக்காக வந்து செதில் செதிலாக இருக்கும். அதைத்தான் வந்து கிராடல் கேப், அதாவது இன்ஃபன்டைல் செபரோயிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான், இது ஒரு பெரிய வியாதிலாம் கிடையாது. ஸோ உங்கள் குழந்தைக்கு தலையில் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. என்ன சொல்ல போனால் ரொம்ப லைட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம். ப்ராப்பராக வந்து குளிக்க வச்சாலே அது வந்து சரியாக போயிடும். உங்கள் குழந்தையோட தலையில் வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த படலம் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, நார்மலாக குளிக்க வைக்கும்போது அது போகலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டே வந்து குழந்தையோட தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா வந்து ஒரு சின்னதாக லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணி நல்லா எண்ணெய் தேய்ச்சிப்போங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து தலையிலே இருக்கும், அந்த ட்ரையாக இருக்கிற அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த படலம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அடுத்த நாள் காலையில் குளிக்க வைக்கும்போது ஷாம்பு அப்ளை பண்ணி குழந்தையோட இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஷாம்பு தேய்க்கிறீங்கன்னா உங்களோட விரல் நுனியை வச்சு பொறுமையாக இது மாதிரி வந்து மசாஜ் மாதிரி பண்ணணும். ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து பொறுமையாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்க வச்சிங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக கிளியர் ஆகிடும். ஒரு தடவை குளிக்க வச்ச உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகாது, ரொம்ப வந்து சொரிஞ்சு தேய்க்காதீங்க. அது மாதிரி சொரிஞ்சு தேய்ச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரத்தம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக ஜென்டிலாக பண்ணுங்கள். ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணுங்கள். ஒரு ஒன்று ரெண்டு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டேண்ட்ரஃப் ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடும். ரெண்டாவதாக நீங்கள் குளிக்க வைக்கும்போது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சிட்டு குழந்தைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சீப்பு வச்சு பொறுமையாக வந்து அதை வந்து க்ளீன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் சீப்பு வச்சு பண்ணும்போது அதை பேத்துக்கிட்டு ப்ளட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கம்மியான அளவில் இருக்கும்போது எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் சீப்பு வச்சு அதை வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணலாம், இல்லைனா வந்து ஹேர் ப்ரஷ்ஷை வச்சு கூட அதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். பட் ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப வந்து நீங்கள் சீப்பு வச்சு க்ளீன் பண்ணும்போதோ இல்லை ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணும்போதோ வந்து அது க்ளீன் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப சொரிஞ்சு தேய்க்காதீங்க. ரொம்ப அழுத்தி க்ளீன் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது உடஞ்சி ரத்தம் வந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு வாரம் அந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணியும் அது வந்து கம்ப்ளீட்டாக சரியாகலை,
இல்லை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரத்தம் வருது, ரொம்ப வந்து அது உடஞ்சி புண்ணு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் நல்ல டாக்டர்கிட்ட காமிங்க, அவங்க செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் மருந்து வேணும் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலையில் மட்டும் இல்லாமல் அது வந்து தானாக அப்படியே கீழே விழுவோம், அப்படி கீழே விழுறதுனால வந்து குழந்தையோட கண்ணில் இந்த தாடையில் கழுத்துலலாம் வந்து ஒரு மாதிரி ரேஷஸ்லாம் வரும். அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும். அதுக்குன்னு தனியாக சில மெடிசன்ஸ் இருக்குது, அந்த மெடிசன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். தலையில் மட்டும்தான் இருக்குது, முகத்தில் கழுத்துலலாம் வேறு எங்கேயுமே அந்த ரேஷஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ஷாம்பு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி குளிக்க வச்சாலே போதும். இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு வச்சோ இல்லை ப்ரெஷ்ஷை வச்சோ க்ளீன் பண்ணாலே அது வந்துடும். ரொம்ப அழுத்தி சொரிஞ்சு தேய்க்காதீங்க. மற்றபடி இந்த கிராடில் கேப் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை தான், இதுக்காக வந்து பெற்றோர்கள் ரொம்ப பயப்பட தேவையில்ல. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே அது வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இந்த வீடியோவில் கிராடில் கேப் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.